அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், எந்த வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது? அபிநயா, அதாவது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் துண்டியைச் சேர்ந்த சையது அலி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வந்து பொது பாதை ஆக்கிரமிப்பு தொடர்பாக அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வந்து லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் வந்து ஆக்கிரமிப்பு அரசு நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் ஆகிறது, தொடர்ந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது, இது இந்த நிலை தொடர்கிறது, எனவே அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு ஏனென்றால் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு என்பது ஒரு வகை திருட்டு தான். எனவே வந்து இந்திய தண்டனை சட்டப்படியும் பிற சட்டங்கள்படியும் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கமாகும், இது குற்றம் என்று கூறினார்கள். அதே போன்று சமூகத்தில் செல்வாக்கு மிக்க சில நபர்களால் வந்து அரசு நிலத்தை அபகரிப்பதும் சட்டத்திற்கு புறப்பட செயல்படுவதும் வந்து தற்பொழுது அதிகரித்துள்ளது என்றும் நீதிபதிகள் வேதனையை தெரிவித்துள்ளனர். எனவே வந்து அரசு நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படக்கூடாது, அதை மீட்க வேண்டும். அவ்வாறு அரசு நிலங்கள் ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அபிநயா, உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அந்த உத்தரவு சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.